பாங்குடன் நாள் கால்களுடன் இங்கு ஓங்கியவம்பினில் உறைபவளே பாங்குடன் நாள் கால்களுடன் இங்கு ஓங்கிய பின்னில் உறைபவளே தீங்கு கழங்களை தீண்டவண்ணம் இத்திக்கும் திருவருள் பொழிபவளே தீண்ட வண்ணம் இங்கே தித்திக்கும் திருவருள் பொழிபவளே பாங்குடன் நாலு கால்களுடன் இங்கு ஓங்கிய வம்பினில் உறைபவளே தீங்குகழங்களை தீண்டாவண்ணம் தினம் தித்திக்கும் திருவருள் பொழிபவளே ங்குடன் மாபல சூழ் ஊரு செம்மண்ணின் பெருமைகள் கொண்டவளே தெங்குடன் மாபல சூழ் ஊரழு செம்மண்ணில் பெருமைகள் கொண்டவளே குங்குமம் காத்திடும் குஞ்சரியே எங்கள் கிளானை ஊரை மனோன்மணியே குங்குமம் காத்திடும் கொஞ்சறியே எங்கள் கிளானைப்பதி உரை மனோன்மணியே எங்கள் கிளானைப்பதி உரை மனோன்மணியே என்று என் அன்பான தெய்வீக தரிசன நேயர்களுடன் ஊரழு மனோன்மணி அம்பிகையின் சன்னதியில் இருந்து கொண்டு ஒரு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கேப்பிட்டல் தரிசனத்தார் உண்மையிலே அவர்களது பெயருக்கு கேட்ட வகையிலே பல்வேறு தரிசனங்களை சிறியன் மூலமாக நிகழ்காலத்திலே தந்து கொண்டிருக்கின்ற வாய்ப்பை எனக்கு தந்து தாங்களும் அதை மாந்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பானவர்களே சிறியேன் இந்த அபிராமி அந்தாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரும் பக்தனின் பெருமையை அருமையை இந்த உலகுக்கு காட்டி நிற்கின்ற அந்த அபிராமி அந்தாதியை தொடர்ந்து சொல்லுகின்ற வாய்ப்பை இவர்கள் தவிர நானும் அதனை தொட்டு உங்களுடன் அளவலாவிக் கொண்டிருக்கின்றேன் பெரியோர்களே இங்கே பாருங்கள் அறுபத்தி ஒன்பது பாடல்கள் பாடிவிட்டான் இன்னும் அவன் இடும்பை தீரவில்லை மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர் இந்த செந்தணலிலே வீழ்ந்து போகிறார் அம்பிகையாவது வருவதாவது இவரை காப்பதாவது என்று அந்த ஊனக் கண்களாலே பார்த்த அந்த உன்னத அடியார்கள் என்று வேடமிட்டவர்கள் எல்லோரும் இந்த சுப்பிரமணியன் அந்த தீச்சுவாலை கீழே விழுந்து மாலப்போகின்ற ஒரு காட்சியை காண்போம் காண்போம் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் பாடல்கள் இப்பொழுது எழுவதைத் தாண்டுகிறது கண் கழிக்கும்படி கண்டு கொண்டே கண் படி கண்டு கொண்டேன் கடம்பியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய பெருமாட்டிதன் பேரழகே அழகல்ல அது பேரழகப்பா நாங்கள் எல்லோரும் இந்த அழகிலே கட்டுண்டு சிக்குண்டு தவித்து மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே குறிப்பாக எங்கள் இளம் சமுதாயம் இருக்கிறதே இந்த அழகை தேடி நாடி ஓடி அலைகின்ற ஒரு நிலையிலே இளைஞர் கூட்டமும் அந்த காரிகைகளும் திரிகின்ற இந்த காலம் ஐயா இந்த காலம் கொரோனாவில் துடிக்கிறது வேற ஆனால் பருவத்தின் தேவைகள் அதற்றை விஞ்சி நிற்பதும் நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நாங்கள் அழகை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர் காட்டுகின்ற பேரழகு இந்த தாய் அவள் சொல்கிறார் கண் களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோ பயோதரமும் அந்த கடம்பாடவி என்ற தான் ஐயா மதுரையில் இருப்பவள் நீயம்மா மங்கையற்கரசியும் நீயம்மா மதுரையில் இருப்பவியம்மா மங்கையற்கரசியும் வாராயோ அங்கயற்கண்ணியவாராயோ அங்கயற்கண்ணியவாராயோ அச்சத்தை போக்கிடவாராயோ அச்சத்தை போக்கிடவாராயோ எங்கள் அச்சத்தை போக்கிடவாராயோ என்று சிறியேன் தொண்ணூறுகளிலே பாடிய பாடல் எவ்வளவு தூரத்துக்கு பொருந்துகின்றது என்பதை இங்கும் நீங்கள் காணலாம் பெரியோர்களே அன்று துடித்தோம் துவண்டோம் யமன் ஆள்கைக்குட்படப் போகிறோமே என்று சிறுசுகள் தொடக்கம் பெண்ணும் பெரியோர் வரை பங்கரை நாடிய அந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்று அதிலும் கேவலமான நேரே நாங்கள் ஒரு சாராக தான் அப்போ அந்த வேளையிலே வாடினோம் பதங்கினோம் ஆனால் இன்றோ உலகமே துவண்டு உலகமே வெருண்டு உலகமே மரண்டு லட்சோப லட்சம் மடிகள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கொரோனாவாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் இந்த பாடல் கண்ணியே வாராயோ அச்சத்தை போக்கிடவாராயோ எங்கள் அச்சத்தை போக்கிடுதாயே என்று லட்சோப லட்சம் மக்கள் வேண்டி கொண்டிருக்கிறோம் அதற்கு உதவியாகத்தான் இந்த அபிராமி அந்தாதி என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடல்கள் அருமருந்தன்ன அந்த பாடல்களின் பொழிப்பையும் உங்களுக்கு சொல்லுகின்ற வாய்ப்பு சரி எனக்கு கிடைத்திருக்குது அங்கே பாருங்கள் கடம்பாடவிலே மதுரையிலே அவள் இருக்கிறாள் எங்கே பண் கழிக்கும் குரல் வீணையும் பண் இந்த பண் என்பது இசை இசை என்பது எம்மை வசமாக்கும் ஒரு ஊடகம் இப்பொழுது எல்லோரும் ஊடகம் என்ற ஒரு சொல்லை பாவித்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே தம்பியவே இந்த ஊடகக்கார தான் என்னை இப்போ ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கிறாங்க இவையெல்லாம் ஊடகங்கள் அப்போ பண்ணும் ஒரு ஊடகம்தான் பக்தி கொரு ஊடகமாக இருக்கிறது பண் இராவணனின் சாமகானந்தனை ரசிப்பவள் நாரணனின் தங்கைவள் நாகம் பூண்டவள் பூரணி புராதனி இப்புவியை என்றவள் காரணியன் கண்மணியின் களல்கள் போற்றுவோம் நயினே கோவில் கொண்டாள் நாகபூஷணி பஜனை பாட வைத்தவளம் நாகபூஷணி என்று ஸ்ரீயன் நாகபூஷணி அப்பொழுது ராவணன் கா சாமகானத்தை சொன்னான் அதே மாதிரி தான் தாய் பன்னிசை தரக்கூடிய வீணையை தான் ஏந்தி வைத்திருக்கிறாள் அது மட்டுமல்ல அவள் பேரழகியாக திரிகழ்கிறாள் ஐயா அவள் இந்த அழகை சொன்னால் பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே இந்த மங்கியர்களுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள் அகில உலக அழகியார் என்று கேட்டு அதே போல் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக பேரழகியாக என் தாய் திகழ்கிறாள் என்ற செய்தியை உங்களோட பகிர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளர்க